ஒவ்வொரு ஆண்டும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்ததின விழாவை முன்னிட்டும் பாரத் ரத்னா நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் அவருடைய பிறந்ததின விழாவை முன்னிட்டும் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வரலாறை இன்றைக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் வருகிற பிப்ரவரி 23 புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த தின விழாவை முன்னிட்டும் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் அவருடைய பிறந்த தின விழாவை முன்னிட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 51 பொன்விழா ஆண்டினை முன்னிட்டும் 51 ஏழை எளிய மணமக்களுக்கு திருமண வைபவத்தை அம்மாவின் திருநாமத்திலே நடத்துவதற்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மேலான அனுமதி வழங்கி அந்த திருமண வைபவத்தை அம்மாவின் திருநாமத்திலே நடத்தி வைப்பதற்கு தலைமை தாங்கி தன்னுடைய பொற்கரங்களாலே திருமாங்கலியத்தை எடுத்து கொடுத்து நடத்தி வைக்கின்றார்கள். கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவின் சார்பிலே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற இந்த திருமண வைபவம் அம்மா அவர்கள் இருக்கிற போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு நடத்துகிற இந்த நலத்திட்டங்கள் அம்மா அவர்களுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கிற வகையிலே அமைந்திருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 120 திருமணங்களை நடத்தி கொடுத்தார்கள். இன்றைக்கு 51 திருமணங்களை நடத்தி கொடுப்பதற்கு வரலாற்று வாய்ப்பினை அம்மா பேரவைக்கும் மாவட்ட கழகத்திற்கும் குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய தலைமையாக இருக்கிற மதுரை என்பதிலே நடத்துவதற்கு ஒரு தாயுள்ளத்தோடு அந்த வரலாற்று வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற போது எப்படி ஒரு சமத்துவ சமுதாய திருமண விழாவாக கழக குடும்பங்களின் விழா நடைபெறுமோ அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 51 திருமணங்களிலே கழக தொண்டர்களின் திருமணமும் அதிலே முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அனைவருடைய அந்த திருமண விழா அங்கே நடைபெற இருக்கிறது. அதற்கான அழைப்புதலை ஒவ்வொரு மாவட்டமாக வழங்குகிற போது இந்த தென் தமிழகத்திலே தூத்துக்குடி மாவட்டத்தில் நீண்ட நெடிய காலமாக இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்து வருகிற புரட்சித் தலைவி அம்மா அவருடைய தூய பக்தனாக இருக்கிற முன்னாள் அமைச்சர் என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணாச்சி சண்முகநாதன் அவர்களுடைய தலைமையில் என் அருமை சகோதரர் சின்னத்துறை அமைப்பு செயலாளர் அவர்களும் அவைத்தலைவர் பார்க்கடல் உள்ளிட்டவர்களும் இந்த சிறப்பான ஏற்பாட்டை அண்ணன் எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு நேரிலே சந்தித்து தொண்டர்களுக்கு அழைப்புதல் வழங்குகிற இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை இந்த விழாவிலே பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்துள்ளோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலே எதிர்கட்சியாக இருக்கிற போது பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு ஆளுங்கட்சியாக வருகிற போது அதே ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு கூட மனம் இல்லாமல் அதில் கரும்பு கூட கொடுப்பதற்கு மனம் இல்லாத இரும்பு மனம் படித்தவர்கள் அதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் குரல் கொடுத்ததற்கு பிறகுதான் அதுவே கொடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். 505 தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வினாலே விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவிலே உயர்ந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, மேதக ஆளுநர் உரையில் கடந்த ஆண்டு கொடுத்ததை இன்னும் நிறைவேற்றவில்லை, 110 விதியிலே கொடுத்ததை நிறைவேற்றவில்லை. 2 நிதிநிலை அறிக்கை அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். வேளாண் துறைக்கு என்று ஒரு பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை பட்ஜெட், அதில் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. மானிய கோரிக்கைகளை கொடுக்கப்படுகிற அமைச்சர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. இப்படி ஏறத்தாழ 13000க்கு மேற்பட்ட அந்த திட்டங்கள் அறிவிப்பு என்பது அறிவிப்பு நிலையிலே இருக்கிறதே தவிர அது செயல்வடிவம் ஆகவில்லை. அது மட்டும் இல்லை, அம்மாவின் திட்டங்கள் தாலிக்கு தங்க திட்டத்தில் தொடங்கி அம்மா உணவகம், அம்மா கிளினிக், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர் என்று அம்மாவின் திருநாமத்தில் இருக்கிற அத்தனை திட்டங்களையும் முடக்கி அதற்கு மூடு விழா கழுகிறார்கள். மடிக்கணினி திட்டம் ஒரு இன்றைக்கு அத்தியாவசிய அவசிய திட்டம், அதை கூட செயல்படுத்துவதற்கு இந்த அரசு முன் வருவதில்லை. ஆகவே இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். எப்போது தேர்தல் வந்தாலும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை மக்கள் நம்பிக்கையை பெற்று மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு இப்போதே மக்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். முகவினுடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் தன் குடும்பத்தோடு தன் வீட்டுக்கு முன்பாக மதுவிலக்கைக்காக போராட்டம் செய்தார்கள். அது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் இன்றைக்கு அவர் நினைத்தால் பூர்ண மதுவிலக்கை செயல்படுத்த முடியும், ஆனால் அவர் செயல்படுத்த முன்வரவில்லை. எங்கு பார்த்தாலும் அனுமதி இல்லாத மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டம் நடத்துகிறார்கள். ஆங்காங்கே நடத்துகிற போராட்டத்தினால் சட்டம் ஒழுங்கு சீரழிவு நடைபெறுகிறது.
போதைப்பொருள் நடமாட்டம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைவிரித்து ஆடுகிற காரணத்தால் தான் நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே நடந்த காவல்துறை உள்துறையினுடைய உயர் அலுவலர் ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று மாண்பு முதல்வர் அவர்கள் அறிவுரை கொடுத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இளைய சமுதாயத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகியிருக்கிற காரணத்தினால்தான் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகள் என்பது அரசின் அனுமதியே இல்லாமல் நடக்கிறது. இது அரசின் கவனத்துக்கு தெரிந்தே செய்கிறார்கள் என்பதுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு. இதை சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஆதாரத்தோடு நாட்களோடு புள்ளி விவரத்தோடு எடுத்து சொல்லியும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் 2.5 மணி நேரம் காவல்துறை மானிய கோரிக்கையில் உட்கார்ந்து கவனத்தோடு கேட்டார். எங்களுக்கு கூட நம்பிக்கையாக இருந்தது. ஆக இவ்வளவு நம்பிக்கையோடு கேட்கிறாரே நடவடிக்கை எடுப்பார் என்று, ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் மதுபானத்தினுடைய கடைகள் எண்ணிக்கை அதிகரித்தே கொண்டிருக்கிறது. இதனால் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.